ரீசெண்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பேசுகிறத கேட்டேன், என்ன சொன்னார் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னங்க, இதில் எதுக்கு நம்ம வந்து விருப்பு வெறுப்புகள் எல்லாம் சம்பாதிச்சுக்கணும், சந்தோஷமாக இருங்க, விட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவர் கிராஃபை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாழ்ந்து ஒரு 40-45 வருடம் கழிச்சு இதை சொல்கிறாரு. என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு, இவங்க நினைக்கிற மாதிரி சின்னோண்டுலாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வயசு வரைக்கும் படிக்கிறோம், அதுக்கு பிறகு இந்த வேலைக்கு வரோம், அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் தான் நம்ம வந்து நல்ல நிலைமை இருக்கோம், அதுக்கு பிறகு வயதாகிடுது, அதுக்கு பிறகு இறந்து போயிடறாங்கிறாங்க. அது கிடையாது வாழ்க்கை. இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, வெற்றிகளை கண்டவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் எல்லாத்தையும் எல்லாம் கிடைத்தவர்களுக்கு தான் வாழ்க்கை ரொம்ப சின்னம். ஏன் தெரியுமா, ஒவ்வொரு பொழுதுமே வந்து டக்கு டக்குன்னு போயிடும், எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் ஒரு வறுமையில் இருப்பவன், ஓகே, வெற்றியை அடையாதவன், பொருளாதாரத்தில் அடையாதவன், ஒரு நாள் வாழ்க்கையை வச்சு பாருங்கள், ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு யுகம் மாதிரி அவனை கடக்கும். இதை தெரியாமல் சும்மா அவங்க வெற்றி பெற்றவங்கலாம் வந்து டேபிளில் உட்காந்துக்கிட்டு மைக் கிடைச்ச உடனே, வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னமானது, இந்த சின்னமான வாழ்க்கையில் நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுப்போம், லவ்வை கொடுப்போம், லவ்வை பகிர்வோம், இன்பத்தை கொடுப்போம், இன்பத்தை பகிர்வோம், விட்டு கொடுங்கள் அப்படிலாம் சொல்கிறது வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டேபிள் உட்காரும்போது பேசலாம். ஒழிய ஒரு சர்வைவலில் இருக்கிறவன், பாவர்ட்டி கீழே இருக்கவன், சர்வைவலில் இருக்கவனுக்கு வந்து பொருந்தவே பொருந்தது. அவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு யுகம், ஒரு மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருடம். அது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து பேசுங்க. இப்படி பேசுகிற ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய எர்லியர் ஸ்டேஜ் சர்வைவல் இருந்திருக்கும்போது இப்படி இருந்திருப்பாங்களாங்கிற சொல்லணும். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு நாளுமே வந்து மிக முக்கியமான நாள், மிக நீண்ட ஆயுள் தான் நமக்கு கொடுத்துருக்காரு கடவுள். இந்த ஒரு 20 வருடம், 30 வருடம், 40 வருடங்கள்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய வருடங்கள், மிகப்பெரிய சாதனைகள் நம்ம செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் வாழ்க்கைங்க ரொம்ப சின்னமாக இருக்குது. அன்பை கொடு, அன்பை கொடுங்க, அது அன்பை கொடுப்பது, அன்பை வாங்குவது, விட்டு கொடுப்பது எல்லாமே நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா, அதற்கான மனநிலை, அதற்கான ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது நடக்கணும். இல்லைய எல்லா இடத்துலையும் செய்யவே முடியாது. சர்வைவலில் இருக்கவன், சண்டை போடுறவன், பசி பட்டினி, ஒரு வெற்றி தோல்வி இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் செஞ்சு விளையாட்டிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனை உட்காந்துட்டு வேணால் எல்லா கருத்தும் சொல்லாங்க இல்லைய. மற்றபடி இது வந்து கம்ப்ளீட்டாக ராங். அதனால் வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரியது, ரொம்ப பெருசு, நீங்கள் வந்து அதை நோக்கி ஓடுங்க. இவங்க சொல்கிற மாதிரி அது சின்னமாக கிடையாது. அன்பை கூட அன்பை பெருலாம் நான் சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது, அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் கொடுப்பீங்க, வாங்குவீங்க, கொடுக்க மாட்டீங்க, எல்லாமே உங்களை பொறுத்தது தான். உங்களுடைய வெற்றி, உங்களுடைய இலக்கு, உங்களுடைய பொருளாதாரம், இது சார்ந்தது தான் எல்லாமே. தேங்க்யூ, பாய்.